ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலாவதி வில்லேஜ் ஃபுட்ஸ். இப்போ முருங்கைக்காய் வச்சு நான் வந்து பொரிச்ச குழம்பு பண்ணுறேன். இது வந்து முருங்கைக்காய் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. முருங்கை மரத்தில் ஒவ்வொரு கீரை, காய், இந்த பூ எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. அதோட நம்ம வந்து பைத்தம்பருப்பு போட்டு செஞ்சுருக்கோம். ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது. இது எப்படி செய்கிறேன்னு கேட்டேன், வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் பைத்தம்பருப்பு நல்லா கழுவிட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியில் வேக வச்சாலும் ரொம்ப நல்லது. ட்ரெடிஷ்னலாக அப்படி தான் செய்வாங்க. அதாவது முன்னாடி இந்த நம்முடைய அம்மா காலத்தில், பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தான் கழனி தண்ணியில் தான் இதை வந்து செய்வாங்க. இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். 1 பச்சை மிளகாய், 3 முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. இது வந்து தேங்காய் லாஸ்ட்டாக துருவி அப்படியே போட்டுடலாம். நீங்கள் அரைச்சி போடுற இருந்தாலும் போட்டுக்கலாம். அதோட சோம்பு போட்டு அரைச்சி போடுற இருந்தாலும் போட்டுக்கலாம். சில பேருங்க வந்து ஜீரகம் அரைச்சி போடுவாங்க. சோம்பு போடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் செய்யும்போது நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பைத்தம்பருப்பு நல்லா வேகட்டும். இது வந்து கொஞ்சம் பாதி வந்த பிறகு நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க. நான் 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் நான். இது வந்து நம்ம வந்து இதோட வெங்காயத்தை சேர்த்து நம்ம வந்து வேக வச்சிரும். இது வந்து பாதி வெந்த பிறகு நம்ம பைத்தம்பருப்பு பாதி வெந்த பிறகு நம்ம சேர்க்கணும். பைத்தம்பருப்பு ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. முன்னாடியும் போட்டாலும் வெங்காயம் வந்து உங்களுக்கு ரொம்ப குழஞ்சிடும். இப்போ இது வேகட்டும். இது வெந்த பிறகு நம்ம வந்து இதோட முருங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்காய் சேர்த்து முருங்காய் வேகட்டும். பைத்தம்பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். 1 முக்கால்வாசி அளவுக்கு வெந்திருக்கு. இது முருங்காய் வேகிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். பைத்தம்பருப்பு வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் வந்து இந்த பொரிச்ச குழம்புக்கெல்லாம் அதிக மிளகாத்தூள் தேவை கிடையாது. தக்காளியும் நீங்கள் போட வேண்டாம். இப்படி செஞ்சாவே உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்து இந்த முருங்காயில் நல்லா வெந்து வரட்டும். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுப்போம். இந்தமாரி குழம்பு வந்து நம்ம வந்து பொரிச்ச குழம்பு வந்து பத்திய குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. அதாவது குழந்தை பிறந்திருக்கு பாருங்கள், அந்த தாய்மார்கள் பால் கொடுக்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லது. முருங்காய் சேர்த்து கொடுப்பாங்க. அந்தமாரி சாப்பிட்றவங்க வந்து மிளகாத்தூளுக்கு பதிலாக மிளகு ஜீரகம் நீங்கள் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக, ஒரு காரம் இல்லாமல் மிளகு ஜீரகம் உடச்சி போட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இப்போ இதை தாளிச்சுக்கிறேன். இது வந்து நல்லெண்ணையும் அல்லது கடலெண்ணையும், நான் வந்து கடலெண்ணெய் விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு இந்த கருவடம் போட்டு தாளிச்சுக்கலாம். அதாவது குழம்பு வடவும் இது நல்லா பொரியட்டும். நீங்கள் வந்து குழம்பு வடவம் இல்லாதவங்க கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கலாம். அதில் சோம்பு போட்டு நீங்கள் தாளிச்சுக்கலாம். இப்போ இதோட நான் வந்து 2 பூண்டு பல் வந்து நல்ல பெரிய பல்லை அப்படியே வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுட்ரு. இது வந்து தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் தேங்காய். இதை வந்து நான் வந்து லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் தாளிச்சதையும் அப்படியே கொட்டி இதெல்லாம் நான் இறக்கிடுவேன் நான். உங்களுக்கு வந்து இந்த தேங்காயும் சோம்பையும் நீங்கள் அரைச்சி போடுறா இருந்தாலும் அரைச்சி போட்டுக்கலாம். சில பேருங்க வந்து ஜீரகம் போடுவாங்க. ஜீரகம் டேஸ்ட்டை விட இந்த சோம்பு டேஸ்ட்டு வந்து எனக்கு பிடிக்கும். அதனால் நான் வந்து சோம்பும் தேங்காயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டு வந்து இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துப்போம். நீங்கள் வந்து குழந்தை பிறந்து இந்த பால் கொடுக்குறாங்கன்னு சொன்ன பாருங்கள், அவங்கன்னா 10 பல் பூண்டு நல்லா சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்கும்போது வந்து பால் வந்து அதிகப்படியாக சுரக்கும் உங்களுக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுறோம். இந்த முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி விட்டுங்க. இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து தேங்காயும் திருவி வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா இப்போ வந்து இது வந்து ஒரு கொதி வரட்டும். இது இந்த குழம்பு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிம்பிளான குழம்பு, அதே நேரத்தில் ஒரு ஆரோக்கியமான குழம்புன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நம்ம வந்து முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம் நம்ம. இதிலே நீங்கள் வந்து கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய் கிடைக்கிது பாருங்க, சின்ன சின்ன கத்திரிக்காய் வந்து அதை வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு அதை சாம்பாருக்கு இட்லி சாம்பாருக்கு அரிகிற பாருங்க, அந்த மாதிரி சின்ன பொடிசாக அரிஞ்சு அதையும் செய்யலாம். நீங்கள் சவ் சவ் போட்டு வைக்கலாம், கோஸ் போட்டு வைக்கலாம். அதுவுமே நல்லா எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம வந்து கொத்தமல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் வந்து கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கருவடமோ அல்லது உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துங்க. கடுகு உளுத்தம் பருப்போ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு இறக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் இந்த குழம்பு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.